வணக்கம். இந்திய இசை அமைப்பாளர் மற்றும் மலையாள இலக்கிய எழுத்தாளர், கேரளாவின் முதல் பெண் கவிஞர் மற்றும் இசையமைப்பாளர் என்று அறியப்படும் குட்டி குஞ்சு தங்கச்சி என்று சிறப்பாக அடையாளம் காணப்படும் லக்ஷ்மி பில்லா பிறந்த தினம் இன்று. அவரை பற்றிய ஒரு சிறிய தொகுப்பு. லக்ஷ்மி பில்லா, அதாவது குட்டி குஞ்சு தங்கச்சி என்று சிறப்பாக அடையாளம் காணப்பட்டவர், ஒரு இந்திய இசையமைப்பாளர் மற்றும் மலையாள இலக்கிய எழுத்தாளர் ஆவார். கேரளாவின் முதல் பெண் கவிஞர் மற்றும் இசையமைப்பாளர் என்று அறியப்படுகிறார். ஓமனதின்கள் கிடாவோ இசையமைப்பாளரும் சுவாதி திருநாளின் அரசவையில் இசைக்கலைஞருமான இறையம்மன் தம்பியின் மகளான இவர், பார்வதியஸ்புரம், மித்ரகோசமோட் போன்ற பல, மித்ர சகமோஷம் போன்ற பல அட்டகதைகளை எழுதியவர். ஸ்ரீமிதி, ஸ்வயம்பரம் மற்றும் ஒரு நாடகம் அஞ்சாதவாசம். குட்டி குஞ்சு தங்கச்சி நீலலட்சுமி பில்லா 1820 பிப்ரவரி 14 அன்று தென்னிந்தியாவின் தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள திருவிதாங்கூர் மாநிலத்தின் விலவங்கோடு தாலுக்காவில் ரைமன் தம்பி மற்றும் கலிப்பில்லா தங்கச்சிக்கு மகனாக பிறந்தார். அவரது ஆரம்ப கல்வி அவரது தந்தையின் கீழ் இருந்தது. அவர் ஹரிப்பாடு கொச்சிப்பிள்ளை வாரியரிடம் பயின்றார். அதே நேரத்தில் தனது தந்தையிடமிருந்து திருவாதிரை நடனத்தை கற்றுக்கொண்டார். அவரது முதல் திருமணம் 1834 சேர்ந்தாலை சேர்ந்த குஞ்சன் தம்பானுக்கு நடந்தது வாரநாடு நடுவிலே கோவிலகம். ஆனால் 1851 தம்பான் இறந்த பிறகு 1861 மீண்டும் திருமணம் செய்து கொண்டார். குஞ்சுண்ணி தம்பானுடனான திருமணம் 1871 அவர் இறக்கும் வரை 10 ஆண்டுகள் நீடித்தது. அவரது 2 திருமணங்களில் அவருக்கு 8 குழந்தைகள் இருந்தனர். அவர் சிறுவயதிலிருந்தே கண் நோயால் பாதிக்கப்பட்டார். 1902 தனது கண் பார்வையை முற்றிலும் இழந்தார் மற்றும் 13 பிப்ரவரி 1904 அன்று தனது 83வது வயதில் இறந்தார். 3 அட்டக்கதைகள், பார்வதியஸ்யபுரம், மித்ர சகமோக்ஷம் மற்றும் ஸ்ரீமதி ஸ்வயம்வரம், பல கவிதைகள், 2 குரத்திப்பாடல்கள், 1 துள்ளல் மற்றும் 1 நாடகம் ஆகியவற்றை உள்ளடக்கிய 18 புத்தகங்களை எழுதினார். அஞ்சாதவாசம் பிரபல விமர்சகர் எஸ் குப்தன் நாயர் தங்கச்சியின் காலத்திலேயே அவர் ஒரு கவிஞராக பிரபலமடைந்தார் என்றும், அவரது கருத்துக்களை கேட்க மக்கள் தங்கள் கவிதைகளை படிக்க அவரை சந்திப்பார்கள் என்றும் கூறியுள்ளார். அவளுக்கு நல் அறிவு இருந்தது. சமஸ்கிருதம் மற்றும் அவர் காம்போஞ்சி, கல்யாணி, நாட்டா, காமாஸ் மற்றும் சுருட்டி போன்ற பல ராகங்களில் பாடல்களை இயற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.